நதியாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதுக்கூட இஞ்சியையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் 3 பல் பூண்டியையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நாம ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து இப்போ சூடு பண்ணிக்கலாங்க. இது சூடானது நம்ம இதில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நாம அரைச்சி வச்சிருந்து அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. சிம்ல வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து எண்ணெயில நல்லா பொரியணும், அதனால நாம வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இதில் நாம கட் பண்ணி வச்சிருக்கிற கேபேஜ், கேரட், அப்புறமா பீன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நாம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நாம நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. அந்த மசாலாவோட ஒன்று சேர்ற மாதிரி இதை நாம நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. நம்ம வந்து இப்போ போட்ட காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இதில் நாம இப்போ காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் இது எப்படி பண்ணணும்னு நான் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டிருக்கேன். அதை நீங்கள் வந்து முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இதை நாம நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுட்டு இருக்கணுங்க. இப்போ இதை நாம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் நாம இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. இதை நீங்கள் வந்து 3/4 பதத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்குங்க. நான் வந்து இதை வேக வச்சு வடித்து வச்சுருக்கேங்க. அந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸை நாம் இப்போ அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் நாம் இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து இந்த பெப்பரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் நாம இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, இது இவ்வளோ உதிரி உதிரியா சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு கண்டிப்பா நீங்க இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.